ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? வேதத்தில் தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் ஒரு ஒரு கர்த்தரை ஃபாலோ பண்ணுற ஒரு சீஷி இருந்தா, அவள் பேர் என்னென்னா தபித்தாள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 9:36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம், அவரோட பிறந்தநாளை கொண்டாடுற நம்ம என்ன அப்படின்னா, ஒரு பிறந்தநாள்னா அந்த பிறந்தநாள் யாருக்கோ, அந்த பர்த்டே நபருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நம்ம தான தர்ப்பங்களையும் நற்கிரிகளை செய்கிறதுல நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போங்க. உங்களால் முடிஞ்சு என்ன எங்களுக்கே வாங்கிறதுக்கு இல்லையே அப்படின்ற அந்த சூழ்நிலைமை இருந்தாலும், ஒரு 100 ரூபாய்னால ஒரு 10 ரூபாய் யாருக்காவது நான் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த தான தர்மங்கள் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் அது சொல்லவே முடியாது, அவங்க கண்களில் பார்க்கலாம். அதனால் எங்கேயோ தெரியாத நபருக்கு கொடுப்பதை பார்க்கலாம். உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், தெருவில் இருக்கிற யாராவது ஒரு நபருக்கு உங்களால் முடிஞ்சது, இல்லை உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உங்கள் சொந்தத்தில் யாராவது இருப்பாங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உண்மையாக கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நற்கிரியைகளை செய்யுங்க. அதில் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறார். அதனால் நம்ம அவருக்கு செய்கிற, அவரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா, ஏசப்பா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, உங்கள் குமாரனை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, உங்கள் குமாரனை நீங்கள் அவ்வளோ நேசிக்கிற மகனை எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிறந்தநாளை நான் இப்படி கொண்டாடுறேன்னு நீங்கள் கொண்டாடுங்க. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களால் இயன்றதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, தொற்காலை போல் ஆண்டவரே, நாங்கள் தான தர்மங்கள் செய்கிறதுல, நற்கிரியைகள் செய்வதில், இந்த அப்பா இந்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது நிமித்தமாய் ஆண்டவரே பரலோகம் கழிவுறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பிள்ளைகளுக்கு கரங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, உங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து எல்லாவற்றிலும் நிறைவாக்கி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.